Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் friends பார்க்க போறோம். பால்கோவா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு அடிகணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். சோ இந்த பால் வந்து தண்ணி சேர்க்காத பால். அதே மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நிறைய பால்கோவா கிடைக்கும். சோ இப்போ நான் இதல 1 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். ஸோ பக்கத்தில் நின்று இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி சைட்ஸில் இருக்கக்கூடியதையும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு லைட்டான ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது அந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா, பால் கொதிச்சதுக்கப்புறமா சைட்ஸில் வந்து அந்த ஆடை தங்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரம் அடி கனமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம். அதே மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பால்கோவா ரெடி ஆகிரும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாத்திரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பால் வந்து திக் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விடும்போது தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். இந்த சுகர் பார்த்திங்கன்னா பால்கோவுக்கு கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் சேர்த்ததும் நம்மளோட இந்த பால் கெட்டியானது வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக வாட்டரியாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்மளோட பால் வந்து கொஞ்சமாக திக்காக இருக்குது. இதை இப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிரும். இது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு இது வந்து திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். இப்போ 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இன்னுமே அது வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான
பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக பாதாமாக துருவி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.